நீங்கள் இதுவரையும் பார்க்காத உலகின் ரொம்பவும் வித்தியாசமான மற்றும் ஆச்சரியமான நீச்சல் குளங்களை பற்றி தான் இன்றைக்கி குடமிளகை சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லியூசன் ஸ்விம்மிங் ஃபூல். அர்ஜென்டினா கலைஞரான லியாண்ட்ரோ ஏர்லிச் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நீச்சல் குளம். இது பார்வையாளர்களை குழப்பும் விதத்தில் அமைச்சிருக்காரு. மேலே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான நீச்சல் குளம் மாதிரி காட்சி அளிக்குது. ஆனால் இது ஒரு மாயை. 2004 திறக்கப்பட்ட இந்த நீச்சல் குளம் 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒரு கண்ணாடிக்கு மேலே இந்த நீர் நிரப்பப்பட்டிருக்கு. நீச்சல் குளம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாதை வச்சுருக்காங்க. அது மூலமாக நாம் உள்ளே போகலாம். மேலே இருந்து பார்த்தா நாம் நீச்சல் குளத்துக்கு உள்ளர நடக்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குது. இது பிரபலமான ஒரு நீச்சல் குளமாக இருந்து வருது. இதை பார்வையாளர்கள் அதிக அளவில் பார்க்க வராங்க. நீச்சல் குளத்தில் கீழேருந்து மேலே பார்த்தாலும் மேலேருந்து கீழே பார்த்தாலும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. இது அர்ஜென்டினாவின் பிரபலமான ஒரு நீச்சல் குளமாக இருந்து வருது. பியர் பூல். மது பிரியர்களுக்கு இது ரொம்பவும் பிடிச்ச இடமாக இருக்கும். ஆஸ்திரியாவில் இருக்கும் ஸ்டார்கன்பெர்க் கோட்டையில் தான் இந்த பியர் பூலை அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் மதுபானத்தில் குளிக்கலாம். 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோட்டையின் உள்ள 13 அடிகள் நீளம் கொண்ட 7 பியர் குளம் கட்டியிருக்காங்க. இதில் வசதியாக உட்கார்ந்து குளிக்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. குளத்தில் இருக்கும் பீரில் வைட்டமின் மற்றும் கால்சியம் இருக்கிறதால சருமத்திற்கு நல்லது. தோல் பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதாகவும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த பீர் குளத்தில் 2 மணி நேரம் குளிக்க இந்திய மதிப்பில் 25,000 ரூபாய் செலவாகுது. உலகத்தின் முதல் பீர் குளம்ன்ற பெயர் பெற்றிருக்கு. பல பார்வையாளர்கள் இந்த இடத்துக்கு குளிக்க வராங்க. இங்கே பீர் சாப்பிடவும் கொடுக்கறதால பீரில் குளிச்சிக்கிட்டே குடிக்கலாம். டெவில் பூல். சவுத் ஆஃப்ரிக்காவில் விக்டோரியா நீர்வீழ்ச்சியின் விளிம்பில் தான் இந்த டெவில் பூல் இருக்குது. லிவிங்ஸ்டன் தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விக்டோரியா நீர்வீழ்ச்சியின் விளிம்பில் இருக்கும் இந்த குளத்தில் குளிக்க விரும்புகிறாங்க. நீர் வரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை இந்த குளத்தில் குளிக்க அனுமதி தராங்க. இந்த நீர்வீழ்ச்சி 1708 மீட்டர் அகலமும் 108 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குது. ஆண்டுதோறும் பல பார்வையாளர்கள் இங்கே வராங்க. இந்த உயரமான நீர்வீழ்ச்சியில் எப்படி பயமே இல்லாமல் குளிக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நீர்வீழ்ச்சி விளிம்பில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறதால பார்வையாளர்கள் பயமின்றி இந்த டெவில் பூலில் குளிக்கிறாங்க. இதில் இருக்கும் பள்ளம் நம்மளை நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே விழாமல் பாதுகாக்குது. இது உலகின் மிகவும் பிரபலமான ஒரு இடமாக இருந்து வருது. உபுத் பாலி பூல். பாலி காடுகளின் மையப்பகுதியில் தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. உலகின் மிகவும் அமைதியான மற்றும் அழகான இடமாக இது இருக்குது. ஒரு மலை மேலே இருக்கும் இந்த இடம் இயற்கையால் சூழ்ந்து காணப்படுது. இந்த கட்டிடத்தில் ஒரு உணவகம், 44 தனியார் வில்லா மற்றும் உலகின் புகழ்பெற்ற ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த நீச்சல் குளத்திலிருந்து நீங்கள் இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். இயற்கை காட்சியை ரசிக்கும் விதமாக இதை கட்டியிருக்காங்க. இந்த நீச்சல் குளம் மலையில் இருக்கிறதால இயற்கை காட்சிகளை ரொம்பவும் அழகாக பார்த்து ரசிக்க முடியுது. பிரபலமான இந்த நீச்சல் குளத்தை ரசிக்க பலர் இங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது இயற்கையுடன் இணைந்து வர அற்புதமான ஒரு இடமாக இருக்குது. சீனோட் பூல். இந்த இடம் இயற்கையால் உருவான ஒரு குகை. சுண்ணாம்பு கற்களின் சரிவால் இது அடியில் நீர் இருக்கும் ஒரு நீச்சல் குளம் மாதிரி காட்சி அளிக்குது. மெக்சிகோவில் இருக்கும் இந்த சீனோட் பூல் ரொம்பவும் பிரபலமானது. இதில் இருக்கும் குகையில் டைவிங்லாம் இருக்கிறதால பார்வையாளர்கள் இதில் குதித்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குளத்தில் டைவிங் பண்ண பல பயிற்சிகள் தேவைப்படுது. சீனோட் பூலில் இருக்கும் இந்த நீர் ரொம்பவும் தெளிவாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. பண்டைய கால மாயன்கள் இதை பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. இந்த இடம் இயற்கையாக உருவானதால் ரொம்பவும் அழகாக இருக்குது. க்ரோக்கோசரஸ் பூல். ஆஸ்திரேலியாவில் டார்வனில் இருக்கும் ஒரு மிருக காட்சி சாலையில் தான் இந்த முதலை குளம் இருக்குது. இங்கே மனிதர்களை உண்ணும் அளவு கொண்ட முதலையை வளர்த்து வராங்க. இந்த குளத்தில் இறப்பு கூண்டு மூலமாக உள்ளே அனுப்புகிறாங்க. இது பாதுகாப்பாக இருக்கிறதால நாம் முதலையை பார்த்து ரசிக்க முடியுது. இது பாதுகாப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய உப்பு நீர் முதலை இருக்கும் தண்ணீரில் குளிக்க ஒரு பயம் ஏற்படுது. இந்த முதலை குறைஞ்சது 5 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. பல பார்வையாளர்கள் இந்த இறப்பு கூண்டு வழியாக இந்த குளத்தில் குளிக்க விரும்புகிறாங்க. இதில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை குளிக்க அனுமதிக்கிறாங்க. இது ரொம்பவும் பிரபலமான ஒரு இடமாக இருக்குது. படேசி பூல். ஜெர்மனி தலைநகரான பெர்லினில் இருக்கும் இதை மிதக்கும் குளியல் கப்பல்னு சொல்கிறாங்க. பெர்லினில் இருக்கும் ஸ்ப்ரீ நதியில் தான் இதை கட்டியிருக்காங்க. 32 மீட்டர் அளவு கொண்ட இந்த நீச்சல் குளம் 2004 திறக்கப்பட்டது. உள்ளூர் கலைஞரான சூசேன் லோரன்ஸ் ஸ்பானிஷ் மற்றும் கட்டிட கலைஞர் ஏஎம்பி மற்றும் கில் ஆகியோரால் கட்டப்பட்டது. இந்த குளியல் கப்பல் காலையிலிருந்து நள்ளிரவு வரை திறக்கப்பட்டிருக்கு. ஏராளமான பார்வையாளர்கள் இங்கே குளிக்க வராங்க. ஸ்ப்ரீ நதி மாசுபட்டதால் பாதுகாப்பான நீச்சலை உறுதிப்படுத்த இதை கட்டியிருக்காங்க. ஜெர்மனியில் பெரிய நீச்சல் குளமாக இது இருக்குது. அல்பன்சோ டெல்மார்.
சாண்டியாகோவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த நீச்சல் குளம் தனியார் ரிசார்ட்டுக்கு சொந்தமானது. உலகின் 2வது மிகப்பெரிய நீச்சல் குளம்னு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. 2006 திறக்கப்பட்ட இந்த நீச்சல் குளம் 113 மீட்டர் நீளமும் அதிகபட்சம் 3.5 மீட்டர் ஆழம் கொண்டதாக இருக்குது. 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த நீச்சல் குளத்தை உருவாக்கியிருக்காங்க. பசிபிக் பெருங்கடலிருந்து இந்த நீச்சல் குளத்துக்கு நீர் செலுத்தப்படுது, பின்னர் வடிகட்டப்பட்டு சுத்தம் செய்யப்படுது. தனியார் ரிசார்ட்டில் தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே குளிக்க அனுமதிக்கிறாங்க. கடலுக்கு நேராக இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க, அதனால் கடற்கரை காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். ப்ளூ லகூன். இந்த ப்ளூ லகூன் தென்மேற்கு ஐஸ்லாண்டின் புவி வெப்ப ஸ்பாவாக இருக்குது. இது ஐஸ்லாண்டின் அதிக பார்வையாளர்கள் வரும் ஒரு இடம். இந்த இடத்துல இருக்கும் தண்ணீர் பால்நீல கலரில் காட்சியளிக்குது. 1981 ஒரு தோல் நோயாளி இந்த குளத்தில் குளிச்சிருக்காரு. அப்போது தோல் நோய் சரியானதாக அவர் சொல்லியிருக்காரு. பின்னர் இந்த இடம் பிரபலமடைந்தது. குளியல் வசதிகளை 1987 திறந்திருக்காங்க. 1992 ப்ளூ லகூன் நிறுவனம் நிறுவப்பட்டது. Not only is the color of the water just beautiful, you're surrounded by these lava rocks and the steam in the distance. It's like you're on another planet. 2017 1.3 மில்லியன் பார்வையாளர்கள் வந்ததா பதிவு செஞ்சிருக்காங்க. ப்ளூ லகூன் நிறுவனத்திற்கு $31 மில்லியன் லாபம் வந்திருக்கு. இந்த குளத்தில் குளிக்க நுழைவு கட்டணம் $64, அதாவது இந்திய மதிப்பில் ₹4,500. இந்த குளத்தில் குளிக்கிறதால தோல் நோய் அலர்ஜி சரியாகிறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. பமுக்கலே தெருமல் பூல். துருக்கியின் பருத்திக்கோட்டைன்னு சொல்லப்படும் பமுக்கலே தெருமல் பூல் தென்மேற்கு துருக்கி டென்னிசியில் உள்ளது. இயற்கையால் உருவான இந்த இடத்துக்கு பலர் பார்வையிட வராங்க. கார்பனேட் கனிமத்திற்கு இந்த இடம் பிரபலமானது. மொத்தம் 2700 மீட்டர் நீளமும் 600 மீட்டர் அகலமும் 160 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குது. பமுக்கலே தெருமல் பூலை புனித நகரம்னு அழைக்கப்படுது. கிமு 2வது நூற்றாண்டிலிருந்து இது ஒரு ஸ்பாவாக பயன்படுத்தப்பட்டு வருது. இங்கே வெப்ப நீரூற்று இருக்கிறதால பழங்காலத்திலிருந்தே பார்வையாளர்களை ஈர்த்து வருது. நீங்கள் பார்த்த இந்த 10 ஸ்விம்மிங் பூலில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.